வணக்கம், வந்தனம். தட்டுல போட்டா சாப்பிடணும். நான் வந்து ஒரு இடத்துக்கு தான் போறேன். அது என்ன இடம்னு போக போக உங்களுக்கு தெரியும். இப்ப சொல்லிட்டா நல்லா இருக்காதுல்ல? அப்ப அங்க போனோம்னா முத நம்ம என்ன பண்ணும்? குளிக்கணும். இந்த ஸ்கூல் டைம் படிக்கும் போது இவங்கலா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் சொல்லுவாங்களா, நாளைக்கு வந்து டாக்டர் வராங்க பல்லு செக் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னது. நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு ஸ்கூல்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு கிளம்பும் போது பல்ல போட்டு தேய் 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 தேய்னு தேய்க்க மாட்டோம். அந்த மாதிரிதான். அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஒரு டென்டல் கிளினிக் தான் போக போறேன். அங்க போய் ஒயிட்டனிங் அண்ட் ஸ்கேலிங் பண்ண போறேன். இதுதான் என் பல்லு பிஃபோர் ஆஃப்டர் காட்டணும்ல. சோ இதுதான் என்னோட பிஃபோர். பல்ல வெள்ளையாக்குறது, ஸ்கேலிங் பண்றது, அதுதான் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து சரியா நான் ஸ்கேலிங் போய் அஞ்சாவது நாள். இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள், நான் 12ஆம் தேதி போனேன். இன்னைக்கு வந்து 17 July, ஓகேவா? எனக்கு வந்து 5 நாள் ஆயிருச்சு. உண்மையிலே நான் சொல்றேன், முத நாள் நான் ஸ்கேலிங் போனேன் இல்லையா, அன்னைக்கு என்னோட பல்லு எவ்வளவு சாஃப்டா இருந்துச்சோ நான் தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்த்த லைக் நாக்குல அப்படி செய்யும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அன்னைக்கு நான் போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஜஸ்ட் ப்ரஷ்ல எல்லாம் டூத்பேஸ்ட் போட்டு ஒரு நாளைக்கு 2 வாட்டி விளக்குவேன், ராத்திரி 1, காலையில 1. நல்லா இருக்கு. என்னமோ இது என்னோட பல்லு இல்லாதான் இருக்கு. ஆனா இது என்னோட பல்லு. சி, நான் வந்து ஸ்கேலிங் போனதே இல்ல தெரியுமா. அப்போ நான் நினைச்சா அது வலிக்கும்னு. ஆக்சுவலி அது வலிக்க கிடையாது, அது வந்து பூசம். நான் வந்து பேசி 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 எல்லாரையும் கொண்டு வரேன். சோ எனக்கு வந்து பல்லு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பேசும்போது பல்லுதான் முதல்ல தெரியுது. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நினைக்கிறேன்.